சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 84 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1937 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் சமையல் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 84 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் 1937 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த மாதம் 1ஆம் தேதி 171 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 2வது மாதமாக விலை குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி 1891 ரூபாய்க்கு விற்பனையானது. அதன் பின்னர் படிப்படியாக உயர்ந்து வந்த சிலிண்டரின் விலை தற்போது குறையத் தொடங்கியிருக்கிறது. அதேநேரம் வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1180 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. ஜப்பான் சிங்கப்பூர் சுற்றுப்பயணத்தின் போது 3233 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார். பல தொழில் நிறுவன அதிபர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசிய முதலமைச்சர் நேற்றிரவு சென்னை திரும்பினார். முதலமைச்சரை திமுக நிர்வாகிகள், அரசுத்துறை அதிகாரிகள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஜப்பான் சிங்கப்பூருக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார். பின்னர் ஜப்பானிய நிறுவனங்களுடன் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். 3233 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000 மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களிடத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டிற்கும் தொழில் கல்வி வளர்ச்சிக்கும் உயர்கல்வி திறன் பயிற்சிக்கும் தேவையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜப்பான் பயணம் பற்றி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் பதிலளித்தார். அது பழனிசாமியை புத்தியது, தன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு அவர் கருதிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான் இப்போ சொல்றாங்க. இதுக்கு வந்து ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர், இது ஏற்கனவே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. எனவே அது பதில் சொல்ல விரும்பல. அடுத்த ஆண்டு ஜனவரி 10-11 தேதிகளில் சென்னையில் நடக்கும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்க வரும்படி ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விசாரணை அமைப்புகளை வைத்து மத்திய அரசு பல மாநிலங்களில் பழிவாங்கும் நடவடிக்கைகளை செய்து வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை செய்த சோதனைகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். அதாவது இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு வருமான வரித்துறை, அடுத்தது சிபிஐ, அடுத்தது அமலாக்கத்துறை, இதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது, அது மூலமாக பழிவாங்கிறது, அவங்கள பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, இது பல இடம் பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அது இங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது உங்களுக்கே தெரியும். அதை பத்தி விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை. மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை தடுத்து நிறுத்துவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் நீர்ப்பாசனத்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது அணை மற்றும் மகதாயி நதிநீர் திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் அமல்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கர்நாடக அரசின் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மத்திய அரசின் அனுமதியை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேகதாது அணை திட்டத்திற்காக அரசு ஒதுக்கி 1000 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் நீர்ப்பாசன திட்டத்திற்காக 2,00,000 கோடி ரூபாயை அடுத்த 5 ஆண்டுகளில் செலவிட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டி கே சிவகுமார், மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்றும் வேறு மாநிலங்களுக்கு துரோகம் செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றார். ಎಲ್ಲಿ ಮಧ್ಯ ಇದೆ ಏನಿದೆ ಅಂತೇಳಿ ನಾನು ಕೂಡಲೇ ನಾನು ಸೆಂಟ್ರಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ಸ್ ನ ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡ್ತೇನೆ. ಏನು ತಡಾಂಗ ಇದೆ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಾವು ಮುಂದುವರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಏನು ಅಡಚಣೆ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಏನು ಪರಿಹಾರ ಕಂಡುಹಿಡಬೇಕು. ಯಾವ ಸ್ಟೇಟ್ಗೂ ನಾವೇನು ದ್ರೋಹ ಮಾಡಕ್ ನಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ನಮಗಿರುವಂತಹ ಹಕ್ಕನ್ನ ನಾವು ಪ್ರತಿಪಾದನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು. ಇದು ನಮ್ಮ ಗುರಿ, ನಮ್ಮ ಉದ್ದೇಶ, ನಮ್ಮ ಸಂಕಲ್ಪ. ಆ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. சிவக்குமாருக்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிடுவதை தமிழ்நாடு அரசு அனைத்து நிலைகளிலும் எதிர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பதவிப் பிரமாணம் செய்து சில நாட்களிலேயே டி கே சிவக்குமார் அண்டை மாநிலத்தை உரசி பார்க்கும் காரியத்தை செய்வது ஆச்சரியமாக உள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் மேகதாது தொடர்பாக விரைவில் டி கே சிவக்குமாரை சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும், அதுவரை அவர் அமைதி காப்பார் என்று நம்புவதாகவும் தனது அறிக்கையில் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வெளிநாடு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மேகதாது பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நீர்வளத்துறை அமைச்சரின் நிலைப்பாட்டில் தானும் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். அது எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காது, நான் படிச்சு பார்த்தேன். அதுதான், அதுல நாங்கள் உறுதியா இருப்போம். அது என்ன சொன்னாலும்